வெல்கம் டு கதைவசனம் சேனல். இன்னைக்கு நம்ம 2021 நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான நவரசா வெப் சீரிஸோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல வேலுசாமின்னு ஒருத்தர் கார்ல அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில அவரோட ஊரை ரொம்ப ரசிச்சுக்கிட்டே போறாரு. அப்புறம் ஒரு ஸ்கூல்ல போய் இறங்குறாரு. அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஸ்கூலோட அலுமினி தான் நம்ம ஹீரோ. அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய காமெடியன். அவரை நல்லா வரவேற்று மேடையிலலாம் உட்கார வைப்பாங்க. அவரு கூட மேடையில நிறைய டீச்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அதுல டீச்சர் லக்ஷ்மின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ அது லக்ஷ்மி மேம் தானா அப்படின்னு பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறப்போ ஆமா அவங்களே தான் அப்படின்றாரு. அதுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு, எத்தனை பேர குழந்தைங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, தனியா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபங்க்ஷன்ல பேச கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் போறாரு. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பத்தி இவ்வளவு புகழ்ந்து சொன்னாங்க, ஆனா நான் அந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொன்னாங்க, அது மட்டும் போய் நான் இங்க படிக்கலாம் இல்ல, 9வது நான் எத்தனை வருஷம் எழுதுனேன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு ஒரு ஸ்கூல்ல. அவரோட அப்பா டீ கடை வச்சிருப்பாரு. அங்க போயிட்டு வாங்கின காய்கறி எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்காக போய் கேட்பாரு. அவங்க அப்பா கொடுத்து அனுப்புவாங்க. அப்ப அங்க இருக்க ரெண்டு பேரும் இன்னும் பையன் 9வது தான் படிக்கிறானா அப்படின்னு கேக்குறப்போ ஆமா நான் 10வது பாஸ் பண்ணா சிலோன்ல இருக்க ஒரு வேலைக்கு அனுப்பலான்னு பாக்குறேன், ஆனா இன்னமும் 9வது தான் படிக்கிறான், இப்பவே 4 வருஷம் ஆச்சு, இன்னும் எவ்வளவு வருஷம் ஆகுமோ அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த சீன்லேயே ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. அங்க அந்த லக்ஷ்மி டீச்சர் வந்து கிளாஸ் ரூம்க்கு வராங்க. அவ எல்லாரும் ஒரு வழியா பாஸ் ஆகி 9வது வந்திருக்கீங்க, யாரெல்லாம் ஒரு தடவை மேல ரெண்டு தடவைக்கு மேல படிக்கிறீங்கன்னா அங்க 2-3 பேர் எந்திரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ எந்திரிக்க மாட்டேன், அங்கே ஒரு பையன் போட்டு கொடுத்துருவோம், அந்த பையன் எந்திரிக்கவே இல்லைன்னு. நம்ம டீச்சரும் ஏன் எந்திரிக்கலன்னு கேட்குறப்போ நீங்க 1 தடவை 2 தடவை தானே கேட்டீங்க, நான் 3-4 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்து போயிட்டு இருக்கப்போ அவங்க ஒரு வீட்டில் மாங்காய் தூங்க, அதை பார்த்தா நம்ம மாங்காவை பறிக்கலாம்னு சொல்லிட்டு கல்லோட்டை எறியலான்னு பிளான் பண்றாங்க. சரி இது யார் வீடுன்னு பார்த்தா அவங்களோட ஸ்கூல்லே கணக்கு வாத்தியாரா இருக்கிற ஒருத்தரோட வீடு தான். சரி உள்ள யாராவது இருக்காங்கன்னு பாக்குறப்போ உள்ள ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, நீங்க தைரியமா அடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் கல்ல விட்டு எறியாரு. ஆனா அந்த கல்ல அந்த பாட்டி மண்டையில விழுந்துருது. உடனே எல்லாரும் வேகமா ஓடிடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த கணக்கு வாத்தியாரும் வந்துடுறாரு. இங்க உள்ள இப்படி அடிபட்டுறது பார்த்து நம்ம ஹீரோ பத்தி செமையா கத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோ பண்ண வேலைனாலதான் அந்த வருஷம் மேக்ஸ்ல வந்து ஃபெயிலா இருப்பாரு, அதனால திருப்பி 9th படிக்க வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோ மைக்க புடிச்சு சொல்லிட்டு இருக்காரு, எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த வருஷமும் எப்படி ஃபெயில் ஆனார்ன்ற கதையே சொல்றாரு. இங்க வந்து ஒரு புதுசா ஒரு வாத்தியார் வந்திருப்பாரு, பேரு சண்முகம்னு. அவர் பார்க்க பயில்வான் மாதிரி இருப்பாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கிறனால எல்லாருமே இவருக்கு சண்டியர்னு பேர் வச்சிருப்பாங்க. அவர் வந்து எப்ப பாரு எல்லாரையும் திட்டிகிட்டே தான் இருப்பாரு. முக்கியமா நம்ம ஹீரோவை பார்த்தா சுத்தமா பிடிக்காது. அதனால வேணும்னே எல்லா கிளாஸ்லயுமே அவர்கிட்டயே கேள்வி கேட்டு அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்த சீன்ல இந்த டீச்சரும் இன்னொரு மேமும் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு போயிருப்பாரு. அதனால அன்னைக்கு நைட்டு அவரை பழிவாங்கணுன்றதுக்காக ஸ்கூல் செவரப்புள்ள அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்லி எழுதி வச்சிருவாரு. எழுதுனது மட்டும் இல்லாம எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. இதனால அவங்களோட ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுது. எங்க போனாலும் அந்த சாரை எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல செம டென்ஷன் ஆயிடுறாரு அந்த சாரு. அடுத்த சீன்லயே அந்த ஸ்கூல் பிரின்சிபலை பார்க்க ஒரு மேரேஜ் புரோக்கர் வந்திருப்பாரு. அந்த ஸ்கூல் பிரின்சிபலோட பொண்ணு தான் நம்ம லக்ஷ்மி டீச்சர். அவங்களுக்கு ரொம்ப நாளாவே வரம் தேடிட்டு இருப்பாங்க. அதே இடத்துக்கு இந்த சண்முகம் டீச்சரும் போயிருப்பாரு. அவர் போயிட்டு இந்த மாதிரி என்ன எல்லாருமே கலக்குறாங்க, ஏதாவது பண்ணியே ஆகணுன்றாரு. அதுக்கு பிரின்சிபல் எனக்கும் தான் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்றப்போ அதுக்கு அவர் சொல்றாரு, அங்க செவத்துல எழுதியிருந்தது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இருந்தது, நம்ம எல்லாருக்குமே டெஸ்ட் வைப்போம் ஸ்கூல்ல, யார் அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட அதே ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதுறாங்களோ அவங்க தான் அந்த எழுதினால அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட் வச்சனால அந்த சார் ஹீரோ தான் அந்த வேலையை பார்த்தாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்து பிரின்சிபல்ட்டையும் காமிச்சு எல்லாருமே செம்மையா திட்டி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த பிரின்சிபல் பார்க்க அந்த மேரேஜ் புரோக்கர் வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு, அந்த பையனை கல்யாணம் ஆகி 3 நாள்ல அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இப்ப 2வது வாரமா ஒரு பொண்ணு பாக்குறாங்க, ஜாதியெல்லாம் எதுவும் பாக்குறதுல ரொம்ப நல்ல வீடு, ரொம்ப சுத்தமா இருப்பாங்க, நம்ம பொண்ணுக்கு ஏத்த வரன் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த பிரின்சிபலும் சரி ஓகே இந்த வரனை பேசி முடிச்சுனா வீட்டுக்கு பார்க்க வாங்க அப்படின்றாங்க. அப்ப வெளியே ஒரு நாள் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு. அந்த லக்ஷ்மி சொல்ற பேச்சை மட்டும்தான் அந்த நாய் கேக்குது. அப்ப அந்த மேரேஜ் புரோக்கர் எங்க இருந்து
எங்கேருந்து இந்த நாயை வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நாங்கள் எங்கே வாங்கினோம், அதுவே வந்துருச்சு, இங்கே சர்ச்சில் இருந்த ஒரு ஃபாதரோட நாயை அவர் இறந்ததுக்கப்புறமா ஒரு நாள் என் பொண்ணு லக்ஷ்மி போய் தெரியாமல் கொஞ்சிட்டா, அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்குது, அதுதான் இந்த வீட்டு ராஜா மாதிரி இருக்குது, அது படுத்து தூங்குறது கூட எங்கள் வீட்டு பெட்டில் தான் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அந்த புரோக்கர் சொல்கிறாரு, வரவங்க ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க, அவங்க இருக்கிறப்போ அந்த நாயெல்லாம் வச்சுட்டு இருக்காதிங்க, ஏதாவது பண்ணிடுங்க, அப்புறம் நாயினால் கல்யாணம் இருந்துச்சுன்னா என்ன எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த சீனில் பிரின்ஸிபல் அவங்க ஸ்கூல் மேக்ஸ் டீச்சர்கிட்ட அந்த நாயை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அது நிறையா சாப்பிடும், மத்தியானம் புளி சாதம்லாம் சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை பற்றி ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் சொல்கிற, என்ன நாய் இவ்வளோ சாப்பிடுதா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காரு. ஏன் அந்த நாயை துரத்தி விட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறப்போ, நான் நிறைய தடவை துரத்தி பார்த்துட்டேன், எங்கே போனாலும் எங்கள் வீட்டுக்கு தான் வருது, ஏன் நான் பாய்சன் கூட வச்சு பார்த்துட்டேன், ஆனால் அந்த சாப்பாடு அதை சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேக்ஸ் சார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நம்ம ஸ்கூலில் படிக்கிற வேலுசாமி இருக்காங்கல, அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த வேலை கச்சிதமாக முடிச்சிடுவான், அவன்கிட்ட நாயை பிடிச்சிட்டு போக சொல்லுங்கள், அவன் படிப்பு தான் ஒழுங்காக வராது, அவன் இந்த மாதிரி வேலைலாம் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பிரின்ஸிபலும் நம்ம ஹீரோ கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணித்தரேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணை பார்க்க வரப்போ அந்த நாய் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறார், நான் இதை பண்ணால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, என்ன வேணால் 9th பாஸ் பண்ணி விட்டுறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ பிரின்ஸிபலும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அன்னைக்கு சாயந்தரமே அவங்க பொண்ணு வந்து ஏதோ கோயிலுக்கு போயிருப்பாங்க, இதை சாக்க வச்சு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து அந்த நாயை பிடிச்சிட்டு போக சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோவும் நாயை அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிடிச்சிட்டு காட்டு பகுதியில் போய் விடுறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போவார். சாயந்தரம் அவங்க பொண்ணு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதமாக புளிசாதம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அவங்களோட நாய்க்கு. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாலும் அது வராது, எங்கன்னு போய் அவங்க அப்பாட்ட கேட்குறப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு. அடுத்த நாள் காலையில் லக்ஷ்மி டீச்சரை பொண்ணு பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த நாயை பிடிச்சிட்டு காட்டு பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இங்கே பொண்ணு பார்க்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தேவையெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நாங்கள் வீட்டில் ரொம்ப சுத்தமாக இருப்போம், அதே மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தோம், இங்கேயும் பொண்ணு பார்க்க அப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல செமையாக நாரும், என்னென்னு பார்த்தா அந்த ஊரில் இருக்க எல்லாரோட மனித கழிவையும் உரமாக்குறதுக்காக அங்கே தான் கொட்டி வச்சுருப்பாங்க. இவங்க போகும்போது மூக்கை மூடிக்கிட்டே போகிறனால தட்டி விட்டு அந்த நாய் கீழே விழுந்துடும். அந்த நாயை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க, அது அங்கிட்ட இங்கிட்ட எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கனால அந்த கழிவுக்குள்ளே விழுந்துடும். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்னால் நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் நாங்கள் அதுக்குள்ளே மட்டும் குதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உள்ளேயும் குதிக்க முடியாது, அதுக்குள்ளே இருந்தால் நாயும் இறந்து போயிடும். ஆனால் எல்லாரும் அங்கேயே புத்து பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு அந்த நாய் வெளியே குதிச்சு வந்துடும். இப்போ அந்த நாயை துரத்திக்கிட்டே நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருப்பாரு. அந்த நாய் என்னடானா அங்கே வர ஒரு வண்டி மேலே ஏறி டைரெக்டாக அந்த வீட்டுக்கே போயிடும். அங்கே இவங்க எல்லாருமே ரொம்ப சுத்தம் அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ புரோக்கர் சொல்வார், சரி தட்டை மாற்றிக்கலாம் அப்படின்றப்போ கரெக்டாக தட்டு மாத்துற நேரம் பார்த்து அந்த நாய் நடு வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அதோட உடம்போ உதற ஆரம்பிச்சிடும். இதனால அந்த வீட்டில் இருக்க எல்லாரு மேலேயும் படும், அந்த வீடே நாறி போயிடும். இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோ சொல்ல அங்கே இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறது, அந்த வருஷமும் நான் இதனால தான் ஃபெயில் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் நான் அந்த ஊரை விட்டே போயிட்டேன், இப்போ ஒரு பெரிய காமெடினா வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதே மேடையில் அந்த லக்ஷ்மி டீச்சரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய், நான் எதுவுமே வேணும்னே பண்ணல, எல்லாமே தெரியாம நடந்ததுதான்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழுவாரு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல, நீ இப்போ பெரிய ஆளா இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான், எங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆளா போய் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கியே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதெல்லாம் முன்னாடி பண்ண தப்பு, அதை நீ வேணும்னே பண்ணலன்னு அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த லக்ஷ்மி டீச்சர் நம்ம ஹீரோட காதுகிட்ட போய், ஆனா இன்னும் எங்க வீட்டில் இருக்க அந்த நாத்தம் மட்டும் போவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதோட நவரசா வெப் சீரிஸோட எபிசோட் 2 முடியுது. இந்த மாதிரி நல்ல வெப் சீரிஸோட கதை விளக்கம் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நவரசா வெப் சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோடோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சேனலோட அப்டேட்ஸ் மற்றும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. டாடா.